ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாஸ்ரா கேரில் விலாங் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு, லஞ்சையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு அக்கா வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கூட மாதிரி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ அக்கா வீட்டுக்கு தான் போய்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் சேர்ந்து செய்யும் பொழுது ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லையா, அதான் கிளம்பியாச்சு. 2-3 டேஸ் கம்பைன் பண்ணி தான் விலாங்காக எடுத்துக்கிறோம். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா ஆல்ரெடி ரூமில் உள்ள பீரோவில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க, கிச்சனில் உள்ள திங்ஸையும் பேக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் ஹாலில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ண போகிறேன். பீங்கா ஜாமானா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். என்னதை தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலும் ஏற்றி இறக்கும் போது ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுதுங்க. இந்த வீட்டில் உள்ள மாதிரி பேக் பண்ணாமல் அந்த வீட்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணோன்னு வச்சிங்களேன், ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், வேலையும் ரொம்பவும் இழுக்காதுங்க. எல்லாத்தையும் ஏற்றி ஒரு வழியை குட்டி ஆண்டெல்லாம் அனுப்பியாச்சுங்க. 2 நாள் ஆச்சுங்க ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தானே முடியும், ஒரே நாளாக முடியாது இல்லையா. விளையாண்டுக்கிட்ட இருந்த நண்டு சுண்டு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாச்சு. பசங்களும் உடனே வந்துட்டாங்க. இப்போது எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. இப்போ இதை எதை கிச்சனில் வைக்கிறோமோ அதை கிச்சனில் வச்சிடலாம், ரூமில் வைக்கிறத ரூமில் வச்சிடலாம், மாடிக்கு ஏற்றுறத மாடிக்கு ஏற்றிட்டோம் வச்சிங்களேன், லிவிங் ரூம் க்ளீனாக ஆகிடும். அதே மாதிரி எங்கே ஃப்ளெக் பாயிண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகிறவங்களே அங்கங்கே வச்சிட சொல்லிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டாலே நமக்கு முக்கால்வாசி வேலை குறைஞ்ச மாதிரி தாங்க. இல்லைனா வீட்டில் உள்ள நம்பர்ஸை திரும்ப திரும்ப ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வெள்ளிக்கிழமை ராவ் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ டே அண்ட் நைட்டு கண் முழித்து எந்தெந்த திங்ஸை எங்கெங்கே வச்சோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதை அசம்பிள் பண்ணுறது மட்டும் தான். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இன்ஷால்லா. அதுமாரி 3 ரூம் இருக்குது, 3 ரூம்லேயும் பீரோவை தனித்தனியாக போட்டாச்சு. அந்த பீரோவை போட்டதுக்கப்புறம் சாரியெல்லாம் உள்ளக்க வச்சிட வேண்டியதான், அதுக்கப்புறம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு மூட்டை மூட்டையாக ரூமில் பீரோவில் க திஞ்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் எப்படி அடுக்கணுமோ டைம் கிடைக்கும் போது அடுக்கிக்கலாம். ஏன்னா நாளைக்கு கெஸ்ட்லாம் வர வேண்டியது இருக்குது இல்லையா, அதனால் அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியாக ஒரு 75% எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு மீதி 25% தான் பாக்கி, அதை ஒரு ரூமில் சைடாக ஒதுக்கி வச்சாச்சு, டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ராவு அப்படிங்கிறதுனால ஹஜரத்தை வச்சு அல்பக்கரா ஓதலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க, அதுக்கு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம். மீ டைம் அந்த நேரத்துலேயும் பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பால் பொங்கி வருது. வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும், ரொம்ப பழமை வாய்ந்தில் வீட்டில் இருப்பவங்களுக்கும் வீடு கட்டுறணுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாரோடைய ஹலாலான நம்ம புருஷன் பிள்ளைங்க நம்ம உறவுகளோடு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நிரப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கூடவே செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி மனநிறைவு எல்லா வளங்களையும் பெற்று, அதாவது 16 செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வனாக, என்னை துவா செய்தவனாக இந்த வளாகை நிறைவு செய்கிறேன்.